நடிகர் விஜய் அவர்கள் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை இன்றைக்கி சென்னையில் வச்சு சந்திச்சிருக்கிறாரு. 234 தொகுதிகளில் இருந்தும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் சென்னைக்கு வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. 2 மணி நேரம் ஆலோசனை நடந்திருக்கு. என்ன பேசியிருப்பாங்கிறது வந்து நமக்கு தெரியல. உங்களுக்கு மக்கள் இயக்க நிர்வாகிகள் யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. ஒரு மக்கள் இயக்க நிர்வாகி சொல்கிறாரு, அரசியலுக்கு வந்துட்டாரு தலைவர்னா படத்தில் நடிக்க மாட்டார். படத்தில் நடிக்க மாட்டார் கன்ஃபார்ம். அப்போ அதான் சொல்லியிருப்பாரோ, இல்லை சாப்பாடு முறையா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நிர்வாகி வந்து முதல் முறையாக இப்பொழுதுதான் வந்து விஜயை மீட் பண்றாராம். சரி, நேர்ல பாத்துட்டாரு அப்படின்னே ஒரு மாதிரி நடுக்கம் ஏற்பட்டு, உடல் நடுக்கம் ஏற்பட்டு சீரியஸாவே வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. உடல்ல நடுக்கம் ஏற்பட்டு அவர் வந்து நிர்வாகிகள் கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க சேர்ல. தண்ணி குடிங்க, ஒண்ணு இல்ல பிரச்சனை, ஒண்ணு இல்ல தலைவர் அப்படின்னு. இது ஒரு முன்னோட்டம். முன்னோட்டமா என்ன படத்துக்கு? தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் விஜயோடைய அரசியலை பார்த்து நடுங்க போறாங்கன்றதுக்கான முன்னோட்டம். இதை மக்கள் இயக்க நிர்வாகிகள் கூட இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ எப்படி சொல்கிற? இல்லை, சரி, இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் அழகு முத்துக்கோணவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க. செலுத்தணுங்க, விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின் படி அப்படின்னு சொல்லி. விரைவில் விஜயை செலுத்துவார்ற அந்த மாதிரியே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரெட்டமணி சீனிவாசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருந்தாங்க. எல்லாருமே பண்ணுவோங்க, கலைஞர் கூட செலுத்துவோம். ஆமாம், கலைஞருக்கும் செலுத்துவோம், ஜெயலலிதாவும் செலுத்துவோம். இல்லை, அன்னைக்கு வந்து பெரியார் அம்பேத்கர்னாரு, சரி திராவிட அரசியல் நினைச்சோம். அண்ணாமலை அவர்கள் அனைத்து தொகுதிகளிலும் உள்ளடக்கிய ஒரு பாத யாத்திரை போறார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. அது வந்து இப்பதான் வந்து July 9, 10, 11 இந்த மாதிரி தேதிகளில் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தேதியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. July 28 தொடங்கி அடுத்த வருடம் January 11 வரை நடைபயணம் நடக்குது. அடுத்த வருடம் January 11 வரையா? 168 நாட்கள் இந்த பயணம் நடக்குது. ஓகே, யார் தொடங்கி வைக்கிறார்? ராமேஸ்வரத்துல உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களால இந்த பயணமானது தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. 225 இடங்கள்ல மீட்டிங். சூப்பருங்க. ஓகேவா? ஓகேங்க. என்ன தாக்கத்தை இந்த நடைபயணம் ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். எலெக்ஷன் ரிசல்ட்டை தான் பார்க்கணும். ஒரு நபர் டாஸ்மாக்ல போய் மது வாங்குறாரு. வாங்கும் பொழுது வழக்கமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாக்லையும் என்ன கேட்பாங்களோ அதை அவர்கிட்டயும் கேட்கறாங்க. அது என்ன? 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. எக்ஸ்ட்ரா 10 ரூபா. இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன, எத்தனை நாள் தான் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறது? தொடர்ச்சியாக வீடியோ போட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வை கொண்டு வந்தாச்சு. இனிமே இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு வந்து சரிப்பட்டு வராதுன்னு அவர் வந்து தன்னுடைய குரலை எழுப்புகிறார். 10 ரூபா அதிகமா தர முடியாது, பாட்டில் எவ்வளோ எம்ஆர்பி எவ்வளோ அவ்வளோதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நின்று பிரச்சனை பண்றாரு. இதை வந்து ஒரு சிலர் வீடியோ எடுக்கிறாங்க. இதனால டென்ஷன் ஆனா இவர் மட்டும் தான் டென்ஷன் ஆவாரா, நாங்களும் டென்ஷன் ஆகும் அப்படின்னு அந்த டாஸ்மாக்ல இருந்தவங்க ஃபோன் அடிச்சு போலீஸ் சொல்றாங்க. போலீஸ் சொல்ல, சார் ஒருத்தன் 10 ரூபா எக்ஸ்ட்ரா தரமாட்டேங்கிறான். போலீஸ்க்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. என்னது, 10 ரூபா தரமாட்டானா? இந்த வந்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து 10 ரூபா அதிகமா கொடுக்க மாட்டேன்னு சொன்னவரை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. கண்ணத்துல சப்பு 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 அடிக்கிறாரு. ஜவ்வே கிழிஞ்சிரும் போல. அப்படியே எப்ப பார்த்தாலே வந்து நமக்கு எல்லாம் பதறது. அந்த அளவுக்கு அடிக்கிறாரு. அடிச்சு நீங்க என்ன 10 ரூபா கொடுக்க மாட்டியா? நீ ஓடுறா ஓடுறாங்கிற அவரு. ஐயா, வண்டி எடுத்து போயிடுறேன். வண்டியாவது கிண்டியாவது நடந்து போடா அப்படின்னு அவரை அடிச்சு அமிச்சிடறாரு. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நீங்க தான் கடன் நடத்துறீங்க, அவரு மது வாங்க வராரு, 10 ரூபா ஏன் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவருக்கு இந்த அடி. இது அவருக்கு மட்டும் விழுந்த அடி இல்லை. எவனா இனிமேட்டு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறீங்கன்னு எவனை கேட்டீங்க? வந்தமா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போனோம். ஆமா, 10 ரூபா எக்ஸ்ட்ரா எதுக்குன்னு கேட்டீங்க, இந்த அடி சப்பு 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 சப்புன்னு விழுன்னு அந்த காவல்துறை அதிகாரி வந்து நமக்கு உணர்த்துறாரு. ஆனா காவலர்கள் மத்த விஷயத்துல இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்களா அப்படின்றது கொஞ்சம் அப்படிங்கறது வந்து நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது. இவ்வளவு வேகமா வந்து ரியாக்ட் பண்ணி இல்ல தம்பி, நம்ம வந்து டாஸ்மாக் எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும்.
அந்த நேரத்துல இருந்து நீ 10 ரூபாய் அதிகமா கொடுக்க மாட்டேன் வந்து காவல்துறைக்கும் சட்ட ஒழுங்கு முக்கியம் சட்ட ஒழுங்கு நாலு பேர் வீடியோ எடுப்பான் கோத்தை நீ கள்ளக்கல்ல எடுத்து எங்கேயாவது ஊழியர்கள் மேல பட்டுச்சுன்னா என்ன பண்றது அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரெண்டு பாட்டில் கிட்ட உடஞ்சு போச்சு உடஞ்சு போச்சு என்ன பண்றது யாரு கொடுப்பா காசு அது அரசாங்க சொத்து வேற அரசாங்க சொத்து இப்படி சேதப்படுத்தலாமா அதனால வந்து காவல்துறை பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதை காவல்துறை ஒருபோதும் தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கல்ல வந்து அடிச்சிருக்காங்க அடிச்சு அவர் அனுப்பிச்சிட்டாங்க அது பார்க்க பாவமா அரைச்சு விட்டுருங்க இன்னொரு பக்கம் இன்னொரு வீடியோ ஒன்று வைரலா போகுது என்ன அப்படின்னா அது நம்மளுடைய அமைச்சர் அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள் பிரஸ்மீட் கொடுக்குறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் காலையில் 12 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டாஸ்மார்க் இருக்குங்க இதான் ரூல் ஐயா இது நைட்டெல்லாம் இருக்கே 11-12 மணி கூட போய் கதவை தட்டுறாங்க சட்டை கொஞ்சோண்டு திறந்து உருட்டி விடுறாங்களா மாட்டேன் உள்ள மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது ஐடியா அப்பயும் பாட்டில் வெளியே வருது அது திறந்த உடனே உண்டு உடையந்துருது சரி விடுங்க சார் ப்ராப்பரா வந்து மதியானம் 12 நைட்டு 10 வரைக்கும் நடக்குது டாஸ்மாக் டைம் ஓகேங்களா இப்போ காலையிலேயே வந்து கடுமையான வேலைக்கு போறாங்க இல்லையா பெயிண்டர் அப்புறம் கடுமையான வேலைக்கு போறாங்க அந்த டாஸ்மாக் இவங்களுக்குதான் இயங்குது கடுமையான வேலை செய்யறதுனால டாஸ்மாக் உடல் வலி சரக்கு போட்டு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு தான் இயங்குது இப்ப இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா இவங்க சீக்கிரமா வேலைக்கு போயிடுறாங்க 12 மணிக்கு தான் கடை தொடக்கணும் இப்ப அதனால என்ன பண்ணலான் இருக்கீங்க நைட்டே வாங்கி வச்சுக்கங்க அப்படின்னு நம்ம ஒரு யோசனை சொன்னா யோசனை சொல்ல அவங்க என்ன சொல்றாங்க சூப்பர் யோசனை சார் நைட்டே திறந்துச்சுன்னு காலைல குடிச்சு கிளம்பி ஒரு கட்டிக்கு போட்டு போலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லா வாங்கி வச்சு நம்ம பாத்துக்கிட்டே இருக்க முடியாது நைட்டே அடிச்சிருவோம் டக்குனு அடிக்கிறோம்னு அடிச்சிருவோம் அடிச்சிருவோம் குடும்பம் வேஸ்டா போயிடும் அந்த பொறுப்புணர்வு நமக்கு தெரியுது அமைச்சர் சொல்றாரு அவங்க சொல்றாங்க அந்த நம்மளால அவங்களுடைய பொறுப்பு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஐயோ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அமைச்சர் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சில யோசனை சொல்றாங்க ஓகேங்க காலையில ஒரு 7 மணில இருந்து 9 மணி வரை காலையில கொஞ்சம் சீக்கிரமே திறந்துருங்களேன் டாஸ்மாக்க அப்படியா சார் சீக்கிரமா திறக்கலாம் சார் ஒரு 7 மணிக்கு திறந்தீங்கன்னா வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க காலையில சீக்கிரமாவே டாஸ்மாக திறந்துடுறீங்க இதனால ஒரு பய வேலைக்கு போக மாட்டேறான் வேலைக்கு போக வேண்டியவெல்லாம் சரக்கை வாங்கி குடிச்சு புட்டு குப்புறப்படுத்தி விழுந்துடுறான் குடும்பம் நாசமா போயிருது அதனால டாஸ்மாக் திறக்கிற டைம் கொஞ்சம் லேட்டா துறங்க அப்படின்னு பல கட்சிகள் பல இயக்கங்கள் பல பொதுமக்கள் நிறைய விஷயங்கள் பேசி போராடிதான் 12 மணியே வந்திருக்கு இப்ப மறுபடியும் நீங்க அங்க கொண்டு போயிருவீங்களா சார் இல்ல இல்ல நம்மளுக்கு அந்த ஐடியா தம்பி அந்த ஐடியா நமக்கு இல்ல என்ன அப்படியே யோசனை சொல்றாங்க அரசுக்கு இல்லங்க இது போல அவங்க கஷ்டப்படுறாங்க கடுமையான உழைப்பாடிகள் கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்தை நம்ம போக்கணும் அப்படின்னா ஒரு 7-8 மணி வாக்கில் திறந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பெனிஃபிட் அடைவாங்க ஓஹோ ஸோ அதை யோசிக்கலாம் அப்படி தொடங்க போறீங்களா இல்லை 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 அது திராவிட மாடல் அரசு செய்யாது திறக்கணும்னு சொல்லல நீங்க திறக்கணும் அப்படி யோசனை சொல்றாங்க அது என்ன பண்ணலாம் அதை நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையே யோசிக்கிறோம் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு ஆனால் 12 மணிக்கு தான் திறப்போம் 12 மணி தான் 10 மணி சாப்பிட முடியுவாங்க அதுக்கு மேலே போனீங்கன்னா சரக்கு மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி மீண்டும் கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்புடைய 7 இடங்கள்ல ஐடி ரைட் இப்ப எவ்வளவுதான்ப்பா பண்ணுவீங்க எல்லா ரைடும் பண்ணுவோம் எல்லா ரைடும் பண்ணிட்டீங்க நல்லா இருந்த மனுஷனுக்கு நெஞ்சு வலி வர வச்சிட்டீங்க அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவரே வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வராரு அதுக்குள்ள கைதி என் வரைக்கும் கொடுத்து எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்திட்டீங்க ஓய மாட்டீங்களா இல்லைங்க இல்லை புரியல எனக்கு எவ்வளோ ரைடு தான் பண்ணுவீங்க எவ்வளோ ரைடு பண்ணாலும் தகும் அப்படின்னு என்ன தகும் என்ன தகும் சும்மா இருக்காதிங்க இப்போ பார்த்தாலும் எங்களையே பாருங்க திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டுமா மீண்டும் மீண்டுமா தான் மீண்டும் மீண்டும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவர் வந்து உங்களை ஏதோ ஒரு இடத்துல அடிச்சிருக்காரு அந்த அடி வலி தாங்க முடியாமல் துடிச்சு துடிச்சு மீண்டும் மீண்டும் ரைடு வரீங்க இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் மீண்டும் வருவார் மீண்டும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்குலாம் மீண்டும் ரைடு மீண்டும் ரைடு பாப்பா பாப்பா நாங்க பக்கத்து ரைடா அடுத்து வேற என்ன அடுத்து என்ன அப்படின்னா ஆர் என் ரவி அவர்கள் அட்டார்னி ஜெனரல் வந்து மீட் பண்ணிருக்காங்க வெங்கட்ரமன் அவர்கள் வந்து மீட் பண்ணிருக்கிறாரு என்ன தகவல் வந்து செய்தியிலே சொல்றாங்க அப்படின்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு அவர் அமைச்சரவையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணது இது தொடர்பாக சில விஷயங்கள் வந்து கேட்கறதுக்காக தான் இவர் போய் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகுதுன்னு நியூஸ் சேனல்ஸ் வந்து சொன்னாங்க நான் பார்த்தேன் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்ட ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறாரு அதில் ஒன்பே ஒன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை அரசு துறை செயலாளர்கள் முழு ஒத்துழைப்பு தந்து பணியாற்ற வேண்டும் ஓகேங்களா சட்ட ஒழுங்கை சரியாக பின்பற்றி வருவதால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக உள்ளது நெக்ஸ்ட் ஓகேங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் நெக்ஸ்ட் நீ நேற்று கூட பார்த்துருக்கீங்க திமுக எம்எல்ஏ ஐயப்பன் பங்கெடுத்த கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லிட்டேங்க ஓகே காவல்துறையின் செயல்பாடு மிகவும் திருப்தியாக உள்ளது ஒரு இடத்துல 10 ரூபாய் ஏண்டா கேட்குறீங்கன்னு ஒருத்தன் கேட்டால் கூட டப்புன்னு வந்து அடிச்சு போடுறோம் அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கு அவனுக்கு கரெக்டாக இருக்கு ஓகேங்களா நாடாளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் காவல்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எச்சரிக்கையாக இருங்க ஓகேங்களா
குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும், துன்புறுத்தக்கூடாது. பாத்ரூம் வடிக்க விடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து கண்ணியமா நடத்துங்க. பத்து ரூபா அதிகமாக கேட்குறோன்னு அப்படி நடத்தணும் அவசியம். ஆமாம், போட்டு புரட்டு எடுத்துருங்க, போட்டு புரட்டு எடுத்துருங்க. ஓகேங்களா? கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் விற்பனை செய்வது வெகுவாக குறைந்துள்ளது. ஓஹோ, புரியுதுங்களா? ஒன்று நடந்துச்சு, நம்ம உடனே குற்றங்கள் குறைவு என்ற எண்ணிக்கையை விட குற்றங்களே நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். இப்போ வந்து குற்றங்கள் எப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆனால் நம்ம எதை நோக்கி போகணும்? குற்றங்களே நடக்கக்கூடாது, நடக்கலை அப்படிங்கிறத தடுக்கணும், போயிடணும். குற்றங்கள் நடக்காமல் தடுக்கும் துறையாக காவல்துறை செயல்பட வேண்டும். அவரே சொல்றாரு, செயல்படுது அப்படின்னு சொல்ல செயல்பட வேண்டும் வேண்டும். நம்ம குற்றம் நடந்ததுக்கப்புறம் டக்குன்னு அதை வந்து கண்டுபிடிக்கிறோம், அதை களைகிறோம். ஆனா குற்றம் நடைபெறதுக்கு முன்னாடியே தடுக்கிற துறையாக காவல்துறை இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லி அப்படின்றாரு. தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா அப்படின்னு, அதை வந்து நீங்க நோட் பண்ணணும், நோட் பண்ணணும், திரும்ப திரும்ப பார்க்கணும். நல்லா ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா அமைதி பூங்கா அப்படின்னு. இன்னைக்கு செங்கல்பட்டுல பட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 45 நாட்களுக்குள்ளாக 3 பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. 45 நாளுக்குள்ள 3 பேர் உயிரிழந்து, 3 பேரை உயிர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, புரியுதுங்க, வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. நேற்று இரவு வண்ணாரப்பேட்டையில ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகி வீட்டுல கொலை முயற்சி நடைபெற்று இருக்கு. சரிங்க, புரியுதுங்களா? இப்படி அவங்க வந்து செங்கல்பட்டுல ஆரம்பம் நடத்திருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் திமுகவுடைய கூட்டத்திலே வந்து குண்டு வீசுறாங்க, குண்டு வீசுறாங்க, பெட்ரோல் குண்டு வீசுறாங்க. சட்ட ஒழுங்கு தொடர்பா பேசும்பொழுது சட்ட ஒழுங்கு சரியா இருக்குது, அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. இதை வந்து சமூக வலைதளங்கள்ல பலரும் கிண்டல் பண்ணிட்டு வராங்க. முதலமைச்சர் வந்து இந்த உலகத்துல தான் இருக்காரா இல்ல வேற உலகத்துல இருக்கிறாரா அப்படின்னு பலர் போட்டிருக்காங்க. அதுல குறிப்பா சவுக்கு சங்கர் போட்டிருக்காரு, சவுக்கு சங்கர் அவர்கள் போட்டிருக்காரு, கன உலகத்தில் முதல்வர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, ரைட். அது ஏன்னா சவுக்கு சங்கர்கள் போட்டா சரியா தான் இருக்கும், அவர் போட்டா சில விஷயங்கள் அவருக்கு சரியா தான் போடுவார். ஓகேங்களா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார் முன்பு 90 வயது மூதாட்டி வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. 90 வயசு அவங்க, என்னமா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இப்படி போராட்டம் பண்றீங்க, என்னமா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நெல்லை தொகுதியினுடைய எம்பி ஞான திரவியம் அவர்களுடைய மகன் சேவியர் செல்வராஜா அவர்கள் வந்து இந்த மூதாட்டியினுடைய நிலத்தை முறைகேடாக, நிலத்தை முறைகேடாக வந்து எழுதி வாங்கிட்டாரு, எழுதி வாங்கிட்டு பிடுங்கிட்டாரு, எனக்கு அதை திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு 90 வயது மூதாட்டி ஒருத்தங்க ஆட்சியர் கார் முன்பு போராட்டம் நடத்துறாங்க. சட்ட ஒழுங்குப்பா சரியா இருக்கு, சட்ட ஒழுங்குல இது வராதுங்க, இது வேற, இது நில அபகரிப்பு அந்த மாதிரி வரும். ஓ, இதெல்லாம் சட்ட ஒழுங்குல வராதா? உலகல தான் சட்ட ஒழுங்கு வரும், அது வேற, இது வேற. தம்பி என்ன பண்றது, இப்படி பண்ணிட்டாரு. அதுலயும் சில செய்தி இல்ல, எம்பி ஞான திரவியம் அப்படின்னு ஒரு பேரே சொல்லல, எம்பி நல்ல எம்பி, நல்ல எம்பி, நல்ல எம்பி. ஏன்னா நல்ல எம்பி பல பேர் தெரியப்படும், நமக்கு அதிமுக எம்பி கூட இருக்கலாம், இருக்கலாம் போட்டுருக்காங்க. ஆனா சட்ட ஒழுங்கு சிறப்பா தான் இருக்குது, முதல்வர் சொல்வதில் எனக்கு உடன்பாடு வந்து 100%. ஆமா, 100% இருந்து தானே ஆகணும், நம்ம இருந்து ஆகணும், இல்லைன்னா நேற்று பார்த்தல அந்த வீடியோ. 10 ரூபாய் ஏன்னு தான் கேட்டோம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு, அதை மட்டும் சொல்லிடுறேன். என்ன? தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. மக்கள் என்னைக்கோ ஏத்துக்கிட்டாங்க, இருந்தாலும் இதுவும் முக்கியம் தான் வளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு அதிமுகவினர். அது வந்த கையோட அறிவிப்பு வந்திருக்கு, எல்லாம் பண்ணிட்டாங்க சொல்றாங்க. சரிங்களா? இந்த நிலையில வந்து குழப்பி குழப்பி என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. கட்சி வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கும்ல ஒரு சிலர் மேல, கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு, அந்த மாதிரி கட்சியை விட்டு அவங்க நீக்கியிருப்போம். என்ன தம்பி இல்லை கேட்க, காதில் விழுணே அதில் அப்படிதான் இருந்துச்சு. அது இருந்துச்சா? ஆமாம், இருந்துச்சு, இருக்கு இருக்கு இருக்கு, போட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து உங்களை வந்து வெளியே அனுப்பியிருப்போம் இல்லையா, நீங்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய தவறை உணர்ந்து மறுபடியும் அதிமுக சேர்ந்து பயணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, பொதுச் செயலாளருக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா போதும், மீண்டும் சேர்த்துக்குவோம். நல்ல அறிவிப்புங்க, ஒரே மன்னிப்பு கடிதம். ஐயா அந்த மாதிரியா, நான் தெரியாம பண்ணேன்யா, மன்னிச்சிருங்கய்யா, நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா, பச்சைக்கிளி தெரியாமல் செய்து விட்டால் பச்சைக்கிளியை சேர்த்து விட்டு ஒரு இன்னோவா கார் வாங்கி கொடுக்கவும் அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களை கட்சியில் சேர்த்துக்குவோம். எனக்கு தெரிஞ்சது ஐயா ஓபிஎஸ் கொடுத்த அறிவிப்பு மாதிரி இருக்கே. ஓபி என்ன தம்பி, இந்த அறிவிப்பு வந்து அந்த மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர், வட்ட செயலாளர், அது போன்ற நபர்களுக்கு. ஓபிஎஸ் ஏக்கல என்ன, நீங்க யாரு கொடுக்கறது? ஈக்குவல் லீடர் அவரு, ஈக்குவல் லீடர். நியாயப்படி பார்த்தா நீங்க தான் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும். ஓபிஎஸ் ஐயா தெரியாம பண்ணிட்டோம், வெளியே அனுப்பிட்டோம் வாங்க அப்படின்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க 15% தான் பேலன்ஸ். நீங்க ரவீந்தன் துரைசாமி அவருடைய ஃபாலோவர்ஸ் நானு,
அவர் சொல்லியிருக்காரு 15% தானே பேலன்ஸ் பூரா நாங்கள் தாண்டியே என்னைக்கு எங்களை சேர்க்க போகிறீங்க 2024 நெருங்கிட்டு இருக்கு அப்புறம் என்ன டெபாசிட்லாம் போயிட போகிறீங்க அது இல்லைனாலும் பரவாயில்ல உங்களை சேர்க்க மாட்டாங்க போல அவங்க அப்படி இருக்கீங்களா ஆனால் இந்த கடிதம் ஓபிஎஸ் ஐயாக்கு இல்லையா அவருக்கு இல்லைங்க ஈக்குவல் லீடருங்கிறேன் சும்மா 15% மறவக்கூடாது சரி ரைட்டு நம்ம அது என்னன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் சுவாரஸ்யம் ஆமாம் ஓகே என்ன விஷயம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியே நடக்குது நடக்கட்டும் அந்த நிகழ்ச்சியில் வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மண்டல இயக்குனர் அரவிந்தன் அவர்கள் கலந்துக்கிறாங்க அப்போ வந்து போதையிலிருந்து நம்ம இப்படிலாம் விடுபடணும் போதைக்கு அடிமையாயிடக்கூடாது மாணவர்கள் மாணவர்களுக்கு விலகி சொல்றாரு அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு அப்படின்றதையும் அவர் வந்து கூடுதலாக என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா வந்து ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரியா நம்ம மாத்தணும் அப்படிங்கிறே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்த உடனே ஒரு மாணவனுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கு அந்த மாணவன் வந்து ஏழாம் ஆறாம் வகுப்பு படிக்கிற அவருடைய பேர் வந்து பிரணவ் ஆதித்யா ஆமா அவர் என்ன கேட்கறாரு தெரியும் அவனுக்கு பார்த்தா நியூஸ் பார்த்தா அவர் என்ன கேட்கறாரு அப்படின்னா சார் நீங்க நியாயமா தான் சொன்னீங்க ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அமையணும்னு உண்மைதான் சார் சூப்பர் சார் அமையணும் நான் வளரும் போது அதை நான் பார்க்கணும் ஆனால் கவர்மெண்ட்டே டாஸ்மாக் நடத்துகிறாங்களே தென் ஹவு இஸ் இட் பாசிபிள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு கவர்மெண்ட்டே வந்து டாஸ்மாக்லாம் ரன் பண்ணுறாங்க அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டேன் இவ்வளோ அறிவாக அந்த தம்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் ஷாக்கு உடனே அந்த நீ சொன்ன அந்த அறிவு பேர் அரவிந்தன் அவர் வந்து கூப்பிட்டுருக்காரு தம்பி சூப்பரான கேள்வி கேட்டால் நல்ல கேள்வி தான் தம்பி ஆனால் என்ன அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து தான் பண்ணணும் வெளிநாட்டில் ஒரு நாட்டில் யூஎஸ்ஏலையா யூஎஸ்ஏல வந்து இப்படி தான் வந்து மதுவை தடை பண்ணாங்க ஒரு 2 வருஷம் அப்புறம் விளைவுலாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு அதனால எடுத்தவங்க வந்து இது பண்ணிட முடியாதுப்பா ஆனால் சூப்பரான கேள்வி தம்பி தொடர்பாக நீ வந்து விக்கிபீடியாவில் இருக்கு நிறையா படி அப்படின்னு சொல்லிட்டு நானே இதுவரை கேள்வி கேட்டிருக்கேன் நம்ம 7ஆம் வகுப்பில் என்ன பண்ணுவோம் கேட்டியா என்ன கேட்ட அப்ப ஆட்சியராக இருந்தபோது ஒருத்தர் வந்தார் என்ன கேட்ட கேட்ட என்ன கேட்ட இது சொல்லி இப்போ கேட்பேன் என்ன கேட்ட அப்போ வந்து வந்துட்டு இருக்கும்போது நிகழ்ச்சியில் பங்கு விட்டுறாரு அப்போ நான் அவர் கேட்டுட்டு இருந்தாரு ஏதோ கேள்வி கேட்டேன் என்ன கேட்டேன்னு மாட்டேன் என்ன கேட்டார் அப்படின்னா சார் இது போல வந்து நீங்க சொல்றீங்க வயலன்ஸ்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா ஆசிரியர்கள் இருந்து போட்டு புரட்டுறாங்க அப்படி பேசியிருக்க ஆனா நீங்க சொல்றதுக்கு எதிர்மாறாக ஆசிரியர்கள் நடந்துக்கிறாங்க ஆசிரியர்கள் கூடாதுங்கிறீங்க ஆனா ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டாரு அவரு அப்ப இது போல மீடியாலாம் இல்லையா அதனால நம்ம வெளியே தெரியல நம்ம முகம் வெளியே தெரியல கேட்டவொடனே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயணம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் ஓ நம்ம அப்படி பேசணுமே சரிப்பா அதுக்கு அப்புறமா தான் ஆசிரியர்கள் உன்னை புரட்டி எடுக்காம இருந்தாங்கன்னா மேலும் புரட்டாங்க அவர் போன பிறகு புரட்டு பண்ணு போட்டாங்க புரட்டு போட்டாங்க ஏன்டா வந்தவர்கிட்ட மானத்தை வாங்குவியாடா அப்படின்னா புரட்டினாங்க அந்த பயணம் அன்னைக்கு மட்டும் இதே மாதிரி சமூக ஊடகங்கள் இருந்திருந்தா அன்னைக்கே மகாபிரபுரம் செலிபிரிட்டி சைல்டு ட்ரெண்டிங் ஐயா இன்டர்வியூலாம் பிகினர்ஸ்லாம் வந்து பேர சொல்லிட்டேனே பரவாயில்ல அவங்க சேனல்லாம் வந்து அவங்களை இன்டர்வியூ பண்ணி ப்ராப்ளம் ஆகியிருப்பாங்க நானும் வந்து உறவுகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பே லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க விரும்புற தொகையை பேசு தமிழா பேசுனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பா நீங்க கொடுக்கலாம் நன்றி முக்கா 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 பாம்பாஸ்கா பாஸ்கா ஜாக்கா.